கபத்தை அரிக்கக்கூடியது, கபத்தை எடுக்கக்கூடியது. அடுத்து கவனத்தை அதிகப்படுத்தக்கூடியது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கபத்தை அரிக்கக்கூடியது, கவனத்தை உண்டு பண்ணக்கூடியது, கரணத்தை ஓய செய்யும். இது மூன்றையும் கவனிச்சுக்கணும். கபத்தை அரிக்கக்கூடியது, கபம்னா வந்து சளி, மார்பு சளி. அதாவது வள்ளல் பெருமான் சொல்வார், யமன் என்பதற்கு மற்றொரு பெயர் வந்து சளிதான். நம்ம வயதான காலத்தில் பார்த்தீங்கன்னா சிலேத்தும நாடி அதிகமாகிதான் இறக்கும்போது மூச்சு மேலே இங்கேயும் இழுத்து கண்டத்தில் கபம் அடித்து தான் சாவாங்க. அப்போது ஒரு மனிதனுக்கு வந்து சளி பிடிச்சது, சனியம் பிடிச்சது ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ சளி பிடிச்சதுனால் மரணத்திற்கு கொண்டு போய் நம்மளை சேர்த்துரும். எக்காரணம் கொண்டும் வாதப்பித்த சிலேத்துமத்தில் அந்த சிலேத்துமம் என்ற கபம் என்பது வந்து ஒரு மனிதனை உடனடியாக மரணத்திற்கு இழுத்து சென்றுவிடும். அவ்வளவு மோசமானது இந்த சளி பிடிக்கிறது. அப்படி இந்த மார்பு சளியையும் கண்டச்சளியையும், இந்த கண்டச்சளியையும் கண்ட கபத்தையும் அரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஔஷதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை.